This video is sponsored by Vasant & Co. Galata Pink viewers ku vanakkam na Dr. Archana dermatologist po vitamin C vandittu oru pudhu craze mari skin care routine la vandittu நிறைய பேர் வந்து அதை பற்றி பிளாக் பண்ணுறாங்க, அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம விட்டமின் சினால் நம்ம ஸ்கின்க்கு என்ன ஆக்சுவலி பெனிஃபிட்ஸ், ஏன் நம்ம விட்டமின் சி யூஸ் பண்ணணும், அது என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம ஸ்கின்ல இன்கார்பரேட் பண்ணலாம்ன்றதை பற்றி பேசலாம். ஸோ விட்டமின் சினா பேசிக்லி விட்டமின் சி வந்து ஒரு வாட்டர் சாலியபிள் விட்டமின். இது நம்ம பாடினால் தன்னுக்குத்தானே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம டயட்ஸ் மூலமாகவும் இல்லை சப்ளிமெண்ட்ஸ் மூலமாகவும் விட்டமின் சியை எடுத்துக்கிறோம். இப்போது விட்டமின் சி ஏன் நம்மளுக்கு நெசசரி? அஞ்சு முக்கியமான காரணங்கள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பாடியோட கொலாஜனோட ஸ்ட்ரக்சருக்கும் அந்த கொலாஜன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு விட்டமின் சி தேவை. ரெண்டாவது, நம்ம ஸ்கின் பிக்மெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக் பாத்வேஸில் விட்டமின் சி போய் ஆக்ட் பண்ணி அந்த பிக்மெண்டேஷனை தவிர்க்குது. மூணாவது, நம்ம ஸ்கின் பேரியரில் இருக்கிற லிப்பிட்ஸோட ஃபார்மேஷனுக்கும் ப்ரொடக்ஷனுக்கும் நம்மளுக்கு விட்டமின் சி ஹெல்ப் பண்ணுது. நாலாவது, ஆன்டி ஆக்சிடென்ட் இஃபெக்ட். இப்போது நிறையா ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா, விட்டமின் சியோட விட்டமின் இ கம்பைன் பண்ணி வர ப்ராடக்ட்ஸில் அதோட ஆன்டி ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸ் வந்துட்டு பல மடங்கு உயர்வாக இருக்குதுன்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இஃபெக்ட்னால நம்மளுக்கு என்ன பெனிஃபிஷியல்னா, நம்ம இப்போது வெளியில் போகும்போது நம்மளுக்கு யூவி ரேடியேஷன் மட்டும் இல்லாமல் பொல்யூஷன்னாலேயும் நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகும். முக்கியமாக ஸ்மோக்கர்ஸ்க்கு இந்த ஸ்மோக்கிங்கில் இருக்கிற நிக்கோட்டின்னாலேயே அவங்க ஸ்கின் டேமேஜ் ஆகும். ஸோ இதுக்கெல்லாம் அகென்ஸ்டாக நம்மளுக்கு விட்டமின் சி அதை ஃபைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே, ஸ்மோக்கிங் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸும் உங்கள் ஸ்கின்லேயும் சரி, உங்களோட பாடி ஹெல்த்துக்கும் சரி நீங்களே பார்ப்பீங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், விட்டமின் சி எதுக்கு நம்மளுக்கு வேணும்னா, நம்ம பாடியில் எங்கேயாச்சும் நம்மளுக்கு அடிபடும் போது, அது ஒரு வூண்டு ஆகும்போது, அந்த வூண்டை ஹீல் பண்ணவும் ரிப்பேர் பண்ணவும் நம்மளுக்கு விட்டமின் சி தேவைப்படுது. இப்போது விட்டமின்ஸ் ஜென்ரலாகவே டிஃபிஷியன்சிஸை பற்றி பார்ப்போம். இப்போ ரொம்ப காமனாக விட்டமின் டி டிஃபிஷியன்சின்னு சொல்வோம், விட்டமின் பி டிஃபிஷியன்சின்னு சொல்வோம். விட்டமின் சியில் டிஃபிஷியன்சி இருக்கா? கண்டிப்பாக. அதை வந்து நம்ம மெடிக்கலாக ஸ்கர்வின்னு சொல்வோம். பட் நம்ம ரொம்ப காமனாக அதை பார்க்குறதில்ல. இப்போ விட்டமின் சி டிஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு என்ன மாதிரி ப்ரெசன்டேஷனில் இருக்கும்? ஒன்று, நம்மளோட ஈறுகள் வந்து ப்ளீட் ஆகும். ஸோ டிஃபிஷியன்சியில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஈறுகள், நம்ம கம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து ப்ளீடிங் வரும். நம்ம வெளியில் இருக்கிற அட்மாஸ்ஃபியருக்கு எக்ஸ்போஸ் ஆன உடனே ஆக்சிடைஸ் ஆயிரும். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணத்துக்கு தான் இந்த ஆம்பர் கலர்ட் பாட்டில். சேம் ரீசனுக்காக தான் நீங்கள் விட்டமின் சி இமீடியட்டாக உங்கள் ஸ்கின்ல எடுத்த உடனே அப்ளை பண்ணி விட்டுருணும். இது மட்டும் இல்லாமல் காமனாக நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, நான் விட்டமின் சி சீரம் வந்துட்டு எந்த டைம் ஆஃப் த டே யூஸ் பண்ணணும்னு. இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு ஃபர்ஸ்ட் டைமராக இருக்கீங்க, இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லைன்னா, என்னோடய ஒப்பீனியனில் ஸ்டார்ட் இட் ஆஃப் அட் நைட். ஏன்னா உங்கள் ஸ்கின்னோட சென்சிட்டிவிட்டி ஒரு ஒருத்தங்களுக்கும் வேரி ஆகும். ஸோ ஒருத்தங்களுக்கு விட்டமின் சி சூட் ஆகலாம், சில பேருக்கு சூட் ஆகாமல் ஆக்னி பிரேக்அவுட்ஸ் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் நைட் டைமில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் அ வீக்குக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்க்கு யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின் அதுக்கு நல்லா அடாப்ட் ஆயிடுச்சுன்னா, நீங்கள் அதுக்கப்புறம் அது உங்கள் டே கேர் ரூட்டீனுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ டே கேரில் நீங்கள் உங்கள் மாய்ஸ்சரைசருக்கு முன்னாடியே உங்கள் விட்டமின் சி சீரமை அப்ளை பண்ணிடணும். ஸோ சீரம் அப்ளை பண்ணும்போதும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பாம்ஸில் அந்த சீரமை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ஃபேஸ்க்கும் தேய்ப்பாங்க. எப்போவுமே அப்படி பண்ணாதீங்க, உங்கள் ஸ்கின்னை தான் நீங்கள் இரிட்டேட் பண்ணுறீங்க. ஸோ விட்டமின் சி எப்போவுமே உங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் எடுத்துகிட்டு அதை ஃபேஸில் டேப் பண்ணி விட்டால் போதும், அது ஈஸியாக அப்சர்வ் ஆயிடும். இப்போ ஏன் வந்து நான் டாப்பிக்கல் விட்டமின் சி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம பாடியில் நம்ம கட் சிஸ்டம்லேருந்து நம்ம அப்சர்வ் பண்ணுற விட்டமின் சி நம்ம ஸ்கின் வரைக்கும் அவுட்டமோஸ் லேயர் வரைக்கும் வராது. பட் இது இல்லாமல் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இஷ்யூஸ் இருக்குது, உங்கள் ஸ்கின் டல்லாக இருக்குது, அன்இவன் ஸ்கின் டோனாக இருக்குன்னா, கண்டிப்பாக ரெகுலர் விட்டமின் சி அப்ளிகேஷன் அலாங் வித் யோர் மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் உங்கள் ஸ்கின்னை டெஃபினட்டாக ரிஜுவனேட் பண்ணி க்ளோ பண்ண வைக்கும். தேங்க்யூ. ஸோ ஸ்கின் கேர் ரொட்டீன் நார்மலாக ப்ராடாக நம்ம கிளாஸிஃபை பண்ணோம்னா, நம்ம டே அண்ட் நைட் கேர் ரொட்டீனாக பிரிக்கலாம். ஸோ இப்போ டே கேர் ரொட்டீனில் என்னென்ன பேசிக் ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணணும்? ஃபர்ஸ்ட், கரெக்டான கிளென்சர் இல்லை ஃபேஸ் வாஷை சூஸ் பண்ணணும். அது எப்படின்னா, கிளென்சர் இல்லை ஃபேஸ் வாஷோட pH, அதாவது அந்த ஆசிட் பேஸ் பேலன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட
பிஹெச் வந்துட்டு 5.5 வந்து இருக்கணும். ஸோ இது இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின் பேரியர் இன்டாக்டாக இருக்கும், ரொம்ப ஹார்ஷாகவும் இருக்காது, ரொம்ப மைல்டாகவும் இருக்காது. செகண்ட், விட்டமின் சி சீரம். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து விட்டமின் சியை சூஸ் பண்ணும்போது ஒரு சீரம் பேஸ்டாக சூஸ் பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு நம்ம ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுத்துக்குமே சேர்ந்த மாதிரி போடணும். விட்டமின் சிக்கு அப்புறம் அடுத்த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், மாய்ஸ்சரைசர். இப்போது இந்த சீசனில் நிறைய பேர், எஸ்பெஷலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இல்லை ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க வந்து மாய்ஸ்சரைசர் போடுறதுக்கு கொஞ்சம் ஹெசிடண்ட்டாக இருப்பாங்க. என்னென்னா, மாய்ஸ்சரைசரை நீங்கள் ஒரு வாட்டர் பேஸ்ட் இல்லை ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசரை சூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆயிலினஸ் இல்லை ஸ்டிக்கினஸ் இல்லாமல் இருக்கும். அடுத்த ஸ்டெப் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் வந்து சன்ஸ்க்ரீன் யூசேஜ். இப்போ நிறைய பேர் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து SPF 50 போல் ஆப்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒன்ஸ் போட்டால் போதும், நான் SPF 50 போட்டிருக்கேன் அதனால் என் ஸ்கின் வந்துட்டு இந்த சீசன் ஆனாலுமே ப்ரொடெக்ட் ஆயிரும்னு நினைப்பாங்க. பட் அது தப்பு. ஸோ நீங்கள் SPF 15 போட்டாலும் சரி, 50 போட்டாலும் சரி, ரீஅப்ளிகேஷன் ரொம்ப முக்கியமானது, ஒன்ஸ் எவ்ரி 3 hours. ஸோ இதுதான் பேசிக் டே கேர். இப்போ மேக்கப் யூஸ் பண்ணுறவங்க வந்துட்டு சன்ஸ்க்ரீனுக்கு மேலே நீங்கள் உங்கள் மேக்கப்பை அப்ளை பண்ணலாம். நீங்கள் என்ன வந்துட்டு மைண்டில் வச்சுக்கணுன்னா, உங்கள் மேக்கப் ரொம்ப லைட் பேஸ்ட் மேக்கப்பாக இருக்கணும். ரொம்ப திக்காக அக்ளூசிவாக லேயர்ட் மேக்கப் இருக்கும்போது திருப்பி ஆக்னி பிரேக் அவுட்ஸ் வர்றது ரொம்ப காமன். இப்போ நைட் ருட்டீனில் என்னென்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட், ஒரு மேக்கப் கிளென்சரால் ஃபர்ஸ்ட் நீங்கள் கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் பண்ணிடணும். இதுலேயும் சில பேருக்கு என்ன டவுட்னா, நான் வந்து ஐ மேக்கப் இல்லாட்டி லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன், நான் ஏன் ஹோல் ஃபேஸையும் வந்துட்டு நான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே உங்கள் சன்ஸ்க்ரீனும் ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் தான். ஸோ நீங்கள் அதையும் வந்து ரிமூவ் பண்ணால் தான் உங்கள் ஸ்கின் சஃபிஷியண்ட்டாக ப்ரீத் ஆகும். ஸோ நீங்கள் மேக்கப் ரிமூவர் வச்சு உங்கள் ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக்கையும் இன்க்ளூடிங் யுவர் ஐலெட்ஸ் அண்ட் லிப்ஸையும் வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கணும். என்னோட ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் மேக்கப் ரிமூவர் இஸ் ஜென்ரலி அ பை ஃபேஸிக் ரிமூவர். இது ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஐ க்ரீம். ஸோ நீங்கள் அண்டர் ஐ க்ரீம் இல்லாட்டி சீரம் யூஸ் பண்ணும்போதுட்டு ரொம்ப கம்மியான குவான்டிட்டி நீங்கள் கண்ணை சுற்றி, அதாவது உங்களோட அப்பர் ஐலட் லோவர் ஐலட் ரெண்டுத்துலேயும் அப்ளை பண்ணிடணும். இதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர், திரும்பி ஒரு வாட்டர் பேஸ்ட் ஒரு ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் நீங்கள் ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நம்ம ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் இருக்கிற சீரம். ஸோ இப்போ இந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ்னா என்ன, ரொம்ப காமனாக பார்த்தீங்கன்னா ரெட்டினால் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் நம்ம நைட் சீரமில் யூஸ் பண்ணுறது. இப்போது இந்த ரெட்டினால் எல்லாருக்கும் சூட் ஆகுமான்றது வந்துட்டு ஒரு க்வெஸ்சன் மார்க் தான், எஸ்பெஷலி சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கேப் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் ரெட்டினால் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் கழித்து உங்கள் மாய்ஸ்சரைசர் ஒரு மினிமல் குவான்டிட்டியில் திருப்பி ரீஅப்ளை பண்ணலாம். இது வந்துட்டு இந்த ரெட்டினால்னால வர ட்ரைனஸ், ஸ்கேலிங், ரெட்னஸ், இரிட்டேஷன் இது எல்லாமே கம்மிப்படுத்தும். இது மட்டும் இல்லாமல் உங்கள் ரெட்டினாவில் நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஆல்வேஸ் ஸ்டார்ட் லோ, தட் இஸ் ஒன்ஸ் அ வீக்லேருந்து ஆரம்பித்து அப்புறம் ட்வைஸ் இல்லை த்ரைஸ் அ வீக் வரைக்கும் போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை வசந்த் அண்ட் கோ.